உங்களுடைய கால்கள் எதற்காக தடுமாறினது? என்னுடையதும் உங்களுடையதும் பாவ சுமையினால தேவனுடைய கால்கள் தடுமாறுகிற அளவுக்கு, பலவீனம் அடைகிற அளவுக்கு, அந்த கால்கள் நொந்து போகிற அளவுக்கு நம்முடைய பாவங்கள் தேவன் மேல் கிறிஸ்து மேலே சுமத்தப்பட்டபடுகிறாரே தான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்முடைய பாடுகளையும் அக்கிரமங்களையும் சுமந்து தீர்த்தபடியினால்தான் அவர் இன்றும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களுக்குள்ளே உலாவி அவர் எங்கள் தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் உச்சாமை கரங்களை கட்டி கர்த்தரை உயர்த்தி பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, பூர்ணையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்று இறக்கி வைத்தால் படுகிற முடிந்தால் உணர்ந்தால் படிக்கிட்டு புறக்கணிக்கவில்லை. நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அவர் என்னை சிலுவையில் அறைந்து விட்டார். நீ நான் அல்ல. ஆமென். எல்லார் கண்களை மூடி பயபக்தியோட பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அம்மா. ஆண்டோடு ஒரு சில நிமிடங்கள் பேசு. நீங்க சத்தமாய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளமுடைந்த பா, எனக்காக அல்லவா, எனக்காக அல்லவா நீ கணிக்கப்பட்டி, என்னை சிலுவையில் அறைந்து விட்டா. ரெண்டு நிமிடம் பேசுகின்றவோடு தயங்களோ. ஆமே. அவரை நெருங்க நெருங்க, அவர் நோக்கி பார்க்க பார்க்க, ஆமே, நாம் அவருடைய சாயலாக மாறுவோம் அல்லவா. ராத்திரி வேளையில